முகஸ்டாலின் சொல்கிறார். நான் இப்போ டிவியில் வீட்டில் பார்த்தேன், வீட்டில் பேசினார். அவங்க அப்பா அப்படி இருக்கிறா இப்போ அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு எப்படி இருந்தால் என்ன, நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், அதை பாருங்கள் முதல்ல. ஆனால் அவர் சொல்கிறார் என்ன, நான் முகஸ்டாலின் எங்கள் அப்பா காதில் போய் அண்ணான்னு சொன்னால் சிரிக்கிறார். எப்போ அவங்க அப்பா அண்ணான்னு சொன்னால் சிரிக்கிறார், நீ ஏன் அண்ணான்னு சொன்னால் டென்ஷன் ஆகிறார். யாராக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணாதிமுக ஆட்சியை அகற்ற முடியாது. அந்த 37 தொகுதி ஜெயிச்சு நினைச்சிருந்தா பிரதமர் மோடினு சொல்லி மந்திரி சபை ஜாயின் பண்ணியிருக்கலாம், மத்திய மந்திரி ஆக்கியிருக்கலாம். ஆனா அம்மா அவசரப்படலை. சரி இப்ப ஏன் திறந்து விடுற, அடைச்சுக்க. மழை வந்து சில டேம் நிரம்புதான், திறந்து விடுறாரு. ஏன் வச்சுக்க திறக்காத, அப்படி உள்ள போட்டு பெங்களூருக்குள்ள போட்டு போச்சு. முதல்ல போன வருஷம் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைச்சதுக்கு யார் காரணம்னா, முழுக்க முழுக்க புரட்சி தலை அம்மாவரையும் புரட்சி தலை எம்ஜிஆர்களை மன்னன் யோகியஸ் ஈபன் சார். அப்புறம் வந்து நிதித்துறை, நிதித்துறை எதுக்கு நிதித்துறை உனக்கு, உன் குடும்பத்தில் 50 நிதி இருக்கு எல்லா நிதியும். இப்போ நீ மட்டும் வா, நேருக்கு நேர் வா, அம்மா சொன்னாங்க சிங்கம் வா வந்து போற. அம்மா சிங்கம் இல்லை, நாங்களாம் சிங்க குட்டியாகிறோம். பாமக ராமதாசையா சொல்லிட்டாரு, ஆயுசுக்கும் திராவிட கட்சி கூட்டம் இல்லைன்ட்டாரு. நீ வெக்கம் இல்லாமல் போய் ஆதரவு தர்ற. இன்னைக்கு கருணாநிதி பேரன் ஸ்டாலின் மகன் ஆக்ட் பண்ணுறார். ஒரு படத்துலேயாவது என் தலைமையும் காமிச்ச மாதிரி உங்கள் தாத்தாவை காமி, உங்கள் அப்பனை காமி, ஏன் காமிக்க மாட்டேங்க. இவரும் போராட்டம் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, நமக்கு நாமே போடுறாரு, அது பண்ணுறாரு, சட்டை கழிச்சு வெளியே வர என்னமோ ட்ராமா அப்படின்னு என்ன வேணால் பண்ணிக்கங்க. அதாவது காவிரி நீர் அப்படின்னாலே முதல்ல யாரார் என்னென்ன சொன்னாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. பானை சோத்தையும் பதமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் பெங்களூர் போனார். அப்போ கர்நாடகாவில் பெங்களூரில் முதலமைச்சராக இருந்தவர் குண்டுராவ். குண்டுராவ் முதலமைச்சர் வீட்டில் விருந்து, மத்தியான விருந்து. தலைவரும் குண்டுராவ் முதலமைச்சரும் சாப்பிட்றாங்க. கர்நாடக முதலமைச்சர் சாப்பிட்டு இருக்கும்போது தலைவருக்கு விக்கல் வந்துருச்சு. விக்கல் வந்த உடனே அவர் குண்டுராவ் முதலமைச்சர் என்ன பண்ண, டக்குன்னு ஒரு செம்பெடுத்து தண்ணி கொடுக்குறார். உடனே தலைவர் பார்த்துட்டு, எனக்கு தண்ணி கொடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, என் தமிழக மக்களுக்கு தண்ணியை கொடுங்க. அன்னைக்கே கர்நாடகம் கேட்டாரோ ஒரே வார்த்தை தான் முடிஞ்சு போச்சு, அது தலைவர். அதுக்கப்புறம் புரட்சி தலை அம்மாவர்கள் எத்தனையோ திட்டங்கள், இதே ஆர்கே நகரில் இடைத்தேர்தலில் இதுவரைக்கும் தமிழகத்தில் அந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தில் யாருமே ஜெயிச்சதில் நிரூபித்து காட்டியது அம்மாவர்கள். இந்த ஆர்கே நகர் மக்கள் அவர் அம்மாவர்களுக்கு இதே காவிரி பிரச்சனைக்காக தெரியும். உங்களுக்கு மெரினா பீச்சில் 78 மணி நேரம் உண்ணாவிரதம், ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் 78 மணி நேரம் உண்ணாவிரதம். அந்த உண்ணாவிரதம் முடிப்பதற்கு மத்திய அமைச்சர் சுக்கா வந்து முடிச்சு வச்சார். நான் அமைச்சு தர்றேன்னு உறுதி கொடுத்ததுக்கப்புறம் தான் அம்மா முடித்தான். இது வரலாறு. என்னைக்காவது திமுக இருந்திருக்கா, நீ என்னமெல்லாம் பேசுங்க, ஒரு நாள் ஒரு வார்த்தையாவது டிவியிலையோ பேப்பர்லையோ கர்நாடகாவுக்கு எச்சரிக்கை, என் தமிழக மக்கள் தண்ணீர் தரவில்லை என்றால் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க, சொல்லவே மாட்டாங்க. அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க, அதுக்கு விஷயம் வேறு இருக்குது, அதை நீங்கள் வேற புரிஞ்சுக்கணும். இதான் உண்மை, சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகத்தை தொண்டன் 1.5 கோடி பேர் நிமிர்ந்து நிற்கிறான்னா அதுக்கு காரணம் இந்த இரு தலைவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த கழகத்தையும் கழக தொண்டர்களையும் காப்பாற்றி எழுந்த சின்னத்தை பெற்றது. அதற்கு அவைத்தலைவர் நான் மதுசூதன் காரணம். அவருக்கு உண்மையிலே அவருக்கு நான் உண்மையிலே மிகப்பெரிய பாராட்டத்தை தெரிவிக்கின்றேன். ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து, ஏன்னா இப்போ அம்மா இல்லை, இந்த கட்சி என்னாகும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும் என்னன்னு, எது உண்மை எது பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த மாதிரி ஒரு சிக்கலான நேரத்தில் தலைவர் ஆரம்பித்த கட்சி சாதாரண கட்சி இல்லை, 72 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கட்சி யாருக்கு யாராக தெரியும். தலைவர் ஊர் ஊராக போய் உதயசூரி சொன்னதுனாலதான் அந்த சின்ன மக்கள பரவிச்சு. அதுக்கப்புறம் அவரை கட்சியை விட்டு நீக்கி, அவரால் ஆட்சிக்கு வந்துட்டு கட்சியை விட்டு நிற்கினாரியே. ஆனால் கட்சி ஆரம்பிக்கும் போது அதுக்கு அண்ணான்னு பேரை வச்சு ஒரு கொடியில் தான் நினைக்கும் தலைவனை பதித்த ஒரே தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தேஷ் இந்தியாவில் எந்த கொடியும் கிடையாது, அந்த அளவுக்கு அண்ணா மீது வைத்திருந்தார். நீ எல்லாரும் அண்ணா அண்ணான்னு சொல்ல திமுகவில், அதெல்லாம் சும்மா. முக ஸ்டாலின் சொல்கிறார். நான் இப்போ டிவியில் பேட்டியில் பார்த்தேன், வீட்டில் பேசினார். அவங்க அப்பா அப்படி இருக்கிறா இப்போ இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு எப்படி இருந்தால் என்ன, நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், அதை பாருங்கள் முதல்ல. அவங்க அப்பா குழாயில் துண்ணு குழா ஓட்டை போட்டிருக்கு, அது போட்டிருக்கு, சாப்பிட இதெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, அவருக்கு வயசாச்சும் பேச வேணாம். ஆனால் அவர் சொல்கிறார் என்ன, நான் முக ஸ்டாலின்
எங்கள் அப்பா காதில் போய் அண்ணான்னு சொன்னால் சிரிக்கிறார். எப்போ உங்கள் அப்பா அண்ணான்னு சொன்னால் சிரிக்கிறார், நீ ஏன் அண்ணான்னு சொன்னால் டென்ஷன் ஆகிற, உனக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டேங்குது. அது என்னமோ தெரியல, நான் சொல்கிறேன் மனசியா, நல்ல மனசு வேணும், மனம்போட வாழ்க்கை, எண்ணம்போட வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மனசு இருந்தது யாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் மான்முக அம்மா அவர்கள். என்ன பார்த்துட்டேன் அம்மா ஆட்சி அவங்க 2016 ஆட்சி பிடிச்சோம், யாருமே நினைச்சதில்ல 2016 தேர்தல் ரிசல்ட் அப்போ அண்ணா அறிவித்தில் மந்திரி லிஸ்ட் போட்டாங்களாம், திமுக லிஸ்ட்டு, நீ இந்த மந்திரி அந்த மந்திரி போட்டாங்களாம். ஏன்னா 100% திமுக தான் சொல்லி அவங்களே முடிவு பண்ணாங்க. ஆனால் அத்தனையும் தவிடு பொடியாக்கி மட்டும் இல்லை, எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறான்னு பிரச்சனை இல்லை, ஆனால் தனித்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட நம்ம நிற்கலையா, துணிச்சலாக 230 தொகுதியும் நெல்லு என்ன பார்த்தேன் அது போனஸ். இப்போ சொல்கிறோம் எல்லாரும் உங்கள் அம்மா அன்னைக்கு ஒத்துக்கிறாதால இன்றைக்கி உங்கள் அம்மா ஸ்டாப்பியா, இப்போ பார்க்கும்போது தெரியுது அம்மா பெருமை இப்போ பேசுகிறாங்க. ஆக துணிச்சலாக 230 தொகுதி தனிச்சு நின்று போட்டி ஜெயிச்சது. இப்போது நீ திமுக எத்தனை பேர் சேர்த்துக்கிட்ட, எத்தனை சேர்த்துக்கிட்ட, இப்போ 89 வந்திருக்க, காங்கிரஸை போட்டி 99, நாங்கள் சொல்ல 100 இருக்கோம், 100 இருக்கோம்னு 100 வச்சு நிறுக்கிறார் போட்டு, அதை டெய்லி போட்டு புரிஞ்சு எதையாவது பண்ணி ஆட்சியை கவுக்கும்னு நினைக்கிறீங்க. யாராக இருந்தாலும் சரி, சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணியை ஏத்தம் போட்டு இறைக்க முடியாது. யாராக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணாதிமுக ஆட்சியை அகற்ற முடியாது. ஏன்னா அம்மா அவர்கள் சாதாரணம் இல்லையா, உயிரை கொடுத்து நம்ம சொல்லுவோம் முதலாளிட்ட, அப்பா நான் உசுரை கொடுத்து வேலை செஞ்சியா, என் முதலாளிட்ட உசுரை கொடுத்து வேலை செஞ்சியான்னு சொல்லுவோம், அது சொல்லாது சொல்லுவோம். அதை மாதிரி அம்மா உசுரையை கொடுத்துட்டு போட்டாங்க, ஆட்சியை வச்சு செஞ்சு பார்க்கலாம், சாதாரண விஷயம் இல்லை. அதாவது இப்போ 2014 மே மாதம் அம்மா பிரச்சாரம் பண்ணும்போது 3-4 அப்புறம் ஆஸ்பத்திரிலிருந்து செத்து போக நினைச்சாங்களா அவங்க, அப்படி உயிரை பணையம் வைத்து மக்களுக்காக இதே ஆர்கே நகர் தூய் மக்கள் நன்றாக உணர வேண்டும். இந்த தமிழகத்திலே 2011-16 ஆட்சி இந்தியாவில் இதுவரைக்கும் யாருமே பண்ணலைனும் வட இந்திய தலைவர் சொல்றாரு. 2014 37 எம்பி ஜெயிச்சாங்க இல்லையா, முடிஞ்சிச்சா அவனால 40 தொகுதி பாண்டிச்சேரி சேர்த்து, அந்த 37 தொகுதி ஜெயிச்சு நினைச்சிருந்தா பிரதமர் மோடினு சொல்லி மந்திரி சபை ஜாயின் பண்ணிருக்கலாம், மத்திய மந்திரி ஆகிருக்கலாம். ஆனால் அம்மா அவசரப்படலை, 37 எம்பி இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம துணிச்சலாக எதை பெற முடியாது நினச்சித்தான் அவன். இன்னைக்கு வரைக்கும் 37 எம்பி மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை, மத்திய துணை சபாநாயகர் நம்முடைய அண்ணன் தம்பித்துறை அவர்கள், அது அம்மா பெருமை. அதனால தான் இன்றைக்கி அம்மா அவர்கள் அந்த போராட்டத்தினால இந்தா எல்லாத்தையும் பார்க்கணும். அம்மா போட வச்சுருக்காங்க காவிரி நீர், நீ காவிரி ஆணையை பிடித்தா ஆகணும், வேறு வழி கிடையாது. அந்த உரிமையை பெற்று நீ கவர்மெண்ட் அரசியல விடுச்சத தலைவி புரட்சி அம்மா அவர்கள் மாற்று கொடுத்துட்டா. நம்ம என்ன, நம்ம இப்போ காவிரி நீர் வந்து கர்நாடக மக்கள் யாருமே சொல்ல மாட்டாங்கப்பா, கேட்டு பாரு கர்நாடக மக்கள் சொல்கிறாங்களா தண்ணி கொடுக்காதுன்னு, சொல்லவே மாட்டாங்க, பொதுமக்கள் சொல்ல மாட்டாங்க, அது மாதிரி நம்மளும் சொல்ல மாட்டோம். ஆனால் அரசியல் பண்ணுறாங்க, கர்நாடக மக்கள்கிட்ட போய் அப்பா தமிழகத்தில் பாவலும் கஷ்டப்படுறாங்க தண்ணிகளும் கொடுங்கன்னு சொல்லுவோம், தண்ணி கொடுக்கணும் யார் சொல்ல மாட்டாங்க, ஆனால் தண்ணியை வச்சு நீ ப்ராப்ளம் பண்ணுற, சரி இப்போ ஏன் திறந்து விடுற அடைச்சிக்க, இப்போ மழை வந்துச்சு இல்லை டேம் நிரம்பு தான் திறந்து விடுறாரு, ஏன் பச்சைக்க திறக்காத அப்படி உள்ளே போட்டு ஊருக்குல பெங்களூருக்குள்ள போட்டு போச்சு பார்த்தா போன வருஷம் எப்போ வேகமாக விடுறாரு, ஏன் கேட்டா நீ மேட்டில் இருக்க நான் கொஞ்சம் கீழே இருக்கேன் அவ்வளோதான் வித்தியாசம், இதே நாங்கள் மேட்டில் இருந்து நீ கீழே இருந்தீங்கன்னா சத்தியமாக இங்கே தண்ணி கேட்டால் கொடுக்கக்கூடிய மக்கள் தான் என் தமிழக மக்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன் அது இல்லைன்னு சொல்கிற, நான் உங்கள் தண்ணியை கேட்கல உங்களுக்கு மிச்சம் வாங்கி கிடையா கிடக்கிற தண்ணியை திறந்தும் கேட்கும், அதைத்தான் கேட்கேன். இந்த நான் பல மேலே பேசியிருக்கேன், நீ கொடுக்கலாம் பரவாயில்லையா, என் மக்களுக்கு என் வர்ண பகவான் மலையை பிடிச்ச தண்ணி கொடுப்பாரியா, அதை நிப்பட முடியுமா, அதை தடுக்க முடியுமா, மழை வந்துடும் இந்த தண்ணி வந்துருச்சு போ, ஸோ நம்ம கேட்கும்போது கொடுக்க மாட்டாங்க, வேணாம்ன்றப்ப கொடுப்பாங்க. இருந்தாலும் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஆணை தேர்தல் இது காவிரி மேலாண்மை ஆணையம் அமைச்சதுக்கு யார் காரணம்னா முழுக்க முழுக்க புரட்சித்தலை அம்மாவரையும் புரட்சித்தலை எம்ஜிஆர்களையும் மன்னன் யோபிஎஸ் ஈபிஎஸ் சார். 2009 திமுக 18 எம்பி ஜெயிச்சாங்க, 18 எம்பியை வச்சு நீ போய் வாங்கின எத்தனை மந்திரி, 7 மத்திய மந்திரி வாங்க காங்கிரஸில், நல்லா சிந்திக்கணும், 7 மத்திய மந்திரி எத்தனை பேருக்கு, 18 பேருக்கு, அந்த 7 மத்திய மந்திரியில் ஒரு மந்திரியாவது நீர்ப்பாசனத்துறை கல்வித்துறை விவசாயத்துறை வாங்கினியா, இல்லை. உனக்கு தேவையான டிவி ரைஸ் கொடுக்குற டிபார்ட்மெண்ட்டு, உரத்துறை,
அப்புறம் வந்து நிதித்துறை, நிதித்துறை எதுக்கு நிதித்துறை உனக்கு? உன் குடும்பத்தில் ஐம்பது நிதி இருக்கு, எல்லா நிதியும். ஆக நீ பாருங்க, 18 எம்பி வச்சு 7 மத்திய மந்திரி வாங்கும் போது ஒன்னு கூட தமிழ்நாட்டுக்கு தேவையானது வாங்கல, அவங்க சாதகமா வாங்கிட்டாங்க. ஆனா அம்மா அவர்கள் மட்டும் 37 எம்பி ஜெயிச்ச உடனே வாங்கியிருந்தால் முதல்ல நீர்ப்பாசனத்துற குடி எனக்கு, மனித மேம்பாட்டு வரத்தை கொடு, கல்வி கொடு அப்படின்னு கேட்டிருப்பாங்க அம்மா. ஆனா நம்ம வாய்ப்பு இல்லாம போச்சு. இருந்தாலும் நம்மளுடைய சூழ்நிலை இப்ப சென்ட்ரலை பகச்சுக்க முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா எந்த விஷயமா இருந்தா எல்லாம் ஸ்டேட் கிடையாதுயா? இப்போ ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாத்தையுமே சென்ட்ரல் சப்பாசப்பட்டு அவங்க மீறி ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நம்ம சென்ட்ரலை பகச்சுக்கிட்டா நம்ம கிடைக்கிறது கிடைக்காம போகும். ஏற்கனவே இருக்கிற சிக்கல் போக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மீறி இன்னைக்கு நிமிந்து நிற்கிறோம்னு சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆசையும் மாண்புகள் அம்மாவோட நல்ல ஆசையும், பெரிய விஷயம் அது, சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோ செஞ்சாங்க அம்மா, யாரும் மறக்க முடியாது. அது குறிப்பாக என் அன்பு தாய்மார்கள், நீங்கள் படிக்க வைக்கிற பிள்ளை மாணவ மாணவிகள் என்று மறக்க முடிய அளவுக்கு மிகப்பெரிய திட்டத்தை கொடுத்தாங்க. சொன்னாங்க எல்லாரும் தங்கம் கொடுக்குறது, ஆடு மாடி என்னென்ன செஞ்சுட்டாங்க, அதான் எங்கே சொல்லி வெளியாச்சு, அதெல்லாம் யாரும் மறக்கவே முடியாது. ஆக இன்னைக்கு வந்த அவர்கள் வழியில் புரட்சித்தலை எம்ஜிஆர் அவர்களையும் அம்மா அவர்களையும் ரெண்டு சேர் ஒரு சேர் நம்ம தலைவரை பார்த்ததில்லை. 72 87 வரைக்கும் தலைவர் அதிமுக தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைவர். தலைவருக்கு அப்புறம் 2016 வரைக்கும் அதிமுக தலைவர் மாண்புக அம்மா அவர்கள் தனித்தனித்த இருந்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித்தலை அம்மா ஒரு சேர இருந்தால் எப்படி இருக்கும்னா, அது இன்னைக்கு உண்மையிலேயே அண்ணன் ஓபிஎஸ்வர்கள் இபிஎஸ்வர்கள் ரெண்டு பேரும் ஒருமித்த கருத்தோடு ஆட்சியை கொண்டு செய்கிறார், அது பெருமை. நீ என்னதான் பண்ணு அது ஒத்துக்க மாட்டாங்க. இந்த வடிவேல் ஒரு படத்தில் இந்த கார் பிடிப்பார், என்னத்த கிடையாட்ட வருமானு கேட்பார், வரணும் ஆனால் வராதுன்னு ஒரு காமெடி பார்த்துருப்பீங்க நீ. அப்புறம் ஏற்றிட்டு போவார் வடிவேலை, பார்க்கும்போது அசப்பட பார்த்தவனே எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு வேறு எம்ஜிஆர் மாதிரி இருக்க நான் என்ன சொல்கிறேன் வாப்பில். அப்போ சொல்லுவா, அப்படி என்ன வண்டியை உருட்டுற அப்படின்னு கேட்பார் வடிவேல். அப்போ கண்ணையா சொல்லுவார், டிராஃபிக்கில் அப்படித்தான் தம்பி போகணுவார், டிராஃபிக்கே இருக்காது, ஒரு ஈ காக்கா எதுக்க இருக்காது. ஆனால் சொல்கிறது இந்த பொட்டக்கண்ணே, டிராஃபிக்கில் அப்படி தான் போகணும்னு சொன்ன மாதிரி என்ன நல்லது செஞ்சாலும் எதிர்கட்சி அப்படித்தான் சொல்லுவாங்க, அதுதான் எதிர்கட்சி. ஆளுங்கட்சி எப்படிக்கா அப்படி தான் பண்ணுவேன். இப்போ நீ மட்டும் வா, நேருக்கு நேர் வா, அம்மா சொன்னாங்க சிங்கம் வா வந்து போகிற, அம்மா சிங்கம் இல்லை, நாங்களாம் சிங்கம் குட்டியாகிறோம் வந்து போயிருக்கா. நீ அப்புறம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அவர் இவர் எல்லா கட்சி சேர்த்து வர்றதுக்கு பேர் வீரமா இல்லை. பாமக ராமதாசையா சொல்லிட்டாரு, ஆயுசுக்கும் திராவிட கட்சி கூட்டம் இல்லைன்ட்டாரு, நீ வெக்கம் இல்லாமல் போய் ஆதரவு தர்ற, சிந்திச்சு பார்க்கணும். அப்படி இல்லை அண்ணாதிமுக அந்த ரெட்டை இலை, புரட்சி தலைவர் காண்பித்தது ரெண்டு விரல், புரட்சி தலை அம்மா காமிச்சது ரெண்டு விரல், அதுக்கு ரெட்டையில் சின்னமாக இருந்தாலும் என் மனசில் இப்போ ஓடுது என்னென்னா, தலைவருக்கும் அம்மாவுக்கும் ஒரு எண்ணம், எங்களுக்கு பின்னால் இந்த இயக்கத்தை இருவர் காப்பாற்றுவார்கள், அவர்கள் தான் ஓபிஎஸ் இபிஎஸ்னு காண்பிக்கணும். ஸோ யாராக இருந்தால் நம்ம கட்சி சாதாரண விஷயம் இல்லையா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சினிமா, நான் ஒரு நடிகன் தான், ஒரு நடிகனாக இருந்த திரைப்படத்தில் வந்து காட்டுறது எவ்வளோ பெரிய சிக்கல் தெரியுமா? நான் தான் விட்டேன் கரகாட்டக்காரில், ஏடிமிக்கு பாவடை விட்டு கனகாவுக்கு கைதட்டினாங்க, முடியுமா யாராவது? ரொம்ப கஷ்டம், அது ஒத்துக்க மாட்டாங்க டைரக்டரும் ப்ரொடியூசரும். அப்போ நானே அந்த அளவுக்கு கெஞ்சி போனால் தலைவர் எந்த அளவுக்கு கெஞ்சி அண்ணாவையும் திமுகவையும் உதயசு காமிச்சு காமிச்சு நெத்தியில் ஓட்டுப்பாரு உதயசூரியன், அப்படி வளர்த்தவர் எம்ஜிஆர். இன்னைக்கு கருணாநிதி பேரன் ஸ்டாலின் மகன் ஆக்ட் பண்ணுறார், பரவாயில்ல நடிக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு படத்துலையாவது 100 பேர் ஆக்ட் பண்ணுறார் அவர், அருள்நிதி, அருள்நிதி இன்னொரு பையன் பேரன், இத்தனை பேர் ஆக்ட் பண்ணுறீங்க வாங்க, நான் அது பற்றி இல்லை, ஒரு படத்துலையாவது என் தலைவன் காமிச்ச மாதிரி உங்கள் தாத்தாவை காமி, உங்க பொண்ணை காமி, ஏன் காமிக்க மாட்டேங்கிறேன், அது எவ்வளவு சிரமப்படுற பிசினஸ், தட் இஸ் பிசினஸ், அது சினிமா. ஸோ உனக்கு மட்டும் இந்த திமுகங்கிற கொடியவோ டிஎம்கே சின்ன உதயசூரியோ யாருமே காமிக்காம நீ பலடிக்கிறனா? அப்படி என்ன கஷ்டப்பட்டுயா என் தலைவன் திமுக ஆட்சிக்கு வந்திருப்பார்? பேரிஞர் அண்ணா முதலமைச்சர் பதவியேற்கும் சொன்னார், நான் முதலமைச்சராகும் முழு காரணம் என் தம்பி எம்ஜி ராமச்சந்திரன் சொன்னவரு அண்ணா, தெரியுமா அண்ணா உடனே பெரியாளா சிந்திக்கும். ஆக நம்மளை பற்றி சாதாரண இயக்கம் இல்லை, அனைத்து இந்திய அண்ணாதிமுக சாதாரண கட்சி, மக்களை மறக்க முடியாத இயக்கம். அப்படி இன்னைக்கு கிராமத்தில் எப்படி எங்கள்கிட்ட திமுக கட்சிக்காரங்க எப்படி இருக்காங்க, ஃப்ரெண்டு தான், ஏன்னா நாங்கள் சினிமா நடிகர்னால தயாரிப்பால ப்ரொடியூசர் எல்லாருமே அந்த டிஎம்கே இருப்போம். டிஎம்கே நான் கேட்குறேன், சும்மா பேச்சுக்கு விடுறேன், எப்போ அந்த மாதிரி இருக்குது சூழ்நிலை, உங்களால் ரொம்ப போராட்டம் அது பண்ணுறாரு,
நடத்தி உங்க கட்சி வந்துருமானா? ஐயோ, எங்க கட்சி வந்தா ரவுடிசம் ஆயிரும். திமுக ரவுடிசம் ஆயிரும்ன்றாங்க, அந்த அளவுக்கு பேரு. சோ நீ வாய்ப்பு கொடுக்குமாறு செய்யற, இனிமே என்ன புதுசா வரப்போறேன் சொல்ற? திமுக புதுசா வரப்போதா? வந்துட்ட ஏற்கனவே சொன்னாரு, எத்தனையோ முறை சிஎம் ஆயிட்டாரு. ஆனா திமுக வரும்போதெல்லாம் திமுக வரணும்னு மக்கள் ஓட்டு போட்டதில்ல, அந்த சந்தடி சாக்கில் சூழ்நிலை சுச்சுவேஷன் தான் நீ திமுக ஆட்சிக்கு வந்து நல்லா கேட்டு. ஆக எந்த நேரத்திலையும் சரி, புரட்சி தலை எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம், அம்மா கட்டி காத்த இயக்கம், ஒன்றும் பண்ண முடியாது. பகலில் பசுமாடு தெரியாதவனுக்கு ராத்திரி எருவு மாடு எப்படி தெரியும்? ஆட்சி இருக்கும்போது பொறுப்பு இருக்கும்போது செய்யறையா? எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. 37 எம்பி சும்மா இருக்கும், நாங்கள் போராட்டம் பண்றாங்க. 37 எம்பி அவர் சொல்றாரு, என்ன பண்ண முடியும், ராஜினாமா பண்ணுங்க. யோ, அவன் எம்பியை கத்து போய் ஒன்றும் பண்ண முடியறான். எம்பி போஸ்ட் பெரிய போஸ்ட், எனக்கு தெரியும், நான் எம்பியா இருந்தவன் தான். பெரிய பவர், இந்தியாவில் பெரிய பவர் எம்பி போஸ்ட். எம்பியா இருக்கும்போதே கவர்மெண்ட் கண்டுக்க மாட்டேங்குது. கவர்மெண்ட் நீ ராஜினாமா பண்ண, நீயும் ராஜினாமா பண்ணு. நீ வச்சுக்கிறது 4 பேர் வச்சுக்க, ராஜ்யசபா கொல்ல பக்கம் வந்த எம்பிக்கெல்லாம் நீங்கள் ஜெயிச்சு போன. 37 எம்பி ஜெயிச்சு போனது உடனே எல்லாம் ராஜினாமா பண்ணுங்கண்ணா, நாங்கள் அனுமதியான்னு சொன்னேன். சரியா, முக ஸ்டாலின் சொல்கிறார், ராஜினாமா நான் ராஜினாமா பண்ணிடுறேன், உடனே பண்ணுறேன். ஆனால் வர்ற எலெக்ஷன் நாடாளுமன்றத்தில் திமுக எங்களை பூரா ஆதரவு பண்ணணும். ஓகேயா? இவங்க பண்ண மாட்டாங்களா, ராஜினாமா பண்ணு. அப்போ எதையாவது நோண்டி விட்டு சீண்டி விட்டு ஆட்சியை கவுத்து வரணும், ஏன் அவசரப்படுறீங்க? ஒன்று மட்டும் சொல்கிறேன், இதய தெய்வம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் மனசார மக்களுக்கு உழைச்சி உயிரை விட்டவர்கள். அவர்கள் அமைத்த ஆட்சி 2021 வரைக்கும் என்ன ஆப்படித்தாலும் என்ன குட்டிக்காரம் படாலும் நடக்காது. இது மக்கள் தலைவர்கள், புறத்தில் எம்ஜிஆர் அம்மா மக்கள் தலைவர்கள், மக்களை நேசித்தவர்கள். சாதாரண நேசிக்கணும், மனசு வரணும் செய்கிறதுக்கு. அதை செஞ்சவர் தலைவர் எம்ஜிஆர், அள்ளி கொடுத்த வள்ளல். இவரும் போராட்டம் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, நமக்கு நாமே போடுறாரு, அது பண்ணுறாரு, சட்டை கழிச்சு வெளியே வர என்னமோ என்ன வேணால் பண்ணிக்கோங்க. 2020 வரைக்கும் இப்படி தான், இது ஒன்றும் மாற்ற முடியாது. 2021 பாருங்கள், மீண்டும் அம்மா சொன்ன மாதிரி அனைத்து இந்த அண்ணாமிக ஆட்சி தான் வரும். ஏனால் இதை விட பின்னால் போயக்கூடாது, இருக்கிற போதும். என்ன பறக்கதை பிடிக்கிறது, அறக்கு இருக்கிறத விட்ட மாதிரி இன்னும் வரப்போகிறோம், இதை விட மோசமாக போயிடும். ஆனால் இந்த மாதிரி ஆட்சி இல்லாமல் தயவுசு சொல்கிறேன், என் தாய்மார்கள், வாக்காளர்கள், பெரியோர்கள், குடும்பம் நடத்துறது நீங்கள் போகணும் இல்லை, ஒரு 6 மாதம் அழைச்சி பாருங்கள், போன வருஷம் அழைச்சி பாருங்கள், அது 2 இயர்ஸ் பார்க்க அழைச்சி பாருங்கள். குடும்பம் அவ்வளோ வர 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 ரொம்ப டைட்டாக போகிறனால அரசுங்கிறது கவர்மெண்ட்டுக்கு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப சிக்கலான ஒரு நேரத்தில் போகிற ரூட்டு. ஸோ இன்றைக்கி இவ்வளவெல்லாம் சமாளித்து இந்த அனைத்து இந்திய அண்ணாதிமுக ஆட்சி எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு, அத்தை இப்போ வந்து எய்ம்ஸ் மருத்துவம் போட்டாங்க மதுரையில், அறிவிச்சிட்டாங்க. அது எங்கே இருக்கட்டும், தமிழ்நாடில், அது எங்கே இருந்தால் எல்லா ஊரும் நம்ம தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கு ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை வாங்கி கொடுத்தது ஆனால் ஓபிஎஸ். இப்போ அந்த நாளைக்கு நம்ம இருக்கும் நடக்குது, அண்ணாதிமுக தான் நடக்கும், திமுக நடக்காது. நான் சொல்கிறேன், இப்போ பாருங்கள், இப்போ ஜூன் ஜூலை இப்போ வந்து கேரளாவும் கர்நாடகாவும் அடமலை ஆகிய இருக்கும், நமக்கு லேசாக பெய்யும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில், திருப்பி வந்து ஐப்பசி போட்டாச்சு நமக்கு அடமலை கண்டிப்பாக வரும், மழை ஊற்று ஊற்று ஊற்றி தண்ணி வந்துடும். ஆனால் திமுக இருந்தால் பெய்கிற மழையும் பெய்யாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மழை பெய்யணும், நமக்கெல்லாம் நல்ல விவசாயம் பெறணும்னா அதுக்கு ராசியான கட்சி அண்ணாதிமுக கட்சி தான், ராசியான தலைவர்கள், மக்களை நேசித்தவர்கள் புரட்சியில் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும். ஸோ யார் என்ன சொன்னால் பாதிக்க,